இந்த விபத்து பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியை அடுத்து திருமலைசை ரோடு பிரிவுகிட்ட 27/7/2024 நைட்டு ஒரு 1 மணிக்கு நடந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்திலேருந்து சென்னைக்கு வந்து பெயிண்ட்டு டின்னு லோடு ஏற்றிட்டு வந்த வண்டி. இது பாரத் பென்ஸ் 20 ஃபீட் கண்டெய்னரு. வண்டி வந்துட்டு இருக்கும்போதே ஃபயர் ஆயிருக்கு. உடனே டிரைவர் வந்து கரெக்டாக யோசித்து சர்வீஸ் ரோட்டில் இந்த ஏரி கரை பக்கமாக வந்து வண்டி நிறுத்திட்டார். இருந்தாலும் வண்டியை நைட் டைமுக்குனால ஆள்கள் அதிகம் இல்லாமல் ஒன்றும் ஃபயரை அணைக்க முடியல. ஃபயர் சர்வீஸ் தான் வந்து அணைக்கங்காட்டி வண்டி ஃபுல்லாகவே எரிஞ்சு இதாகிடுச்சு. இது கரெக்டாக யோசிச்சு கொண்டாந்து ஃபயர் ஆனோடனே சர்வீஸ் ரோட்டில் நிறுத்தி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணியிருக்காரு அந்த டிரைவர். உண்மையிலுமே அவருக்கு ஒரு பாராட்டு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் வண்டி ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. காலையில் இது ரொம்ப பிஸியான ரோடு, யாருக்குமே எந்த தொந்தரவுமே ஆகலை. வண்டியை ஓரமாக கொண்டாந்து நிறுத்தி கரெக்டான இதில் யாருக்கும் அவரும் தப்பிச்சு உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் பப்ளிக் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் நீட்டாக வண்டி ஓரம் கொடுத்துட்டாரு. இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறது பார்த்துட்ருக்காங்க. எப்படி ஃபயர் ஆச்சு என்னன்னு தெரியல. ஏதாவது சென்சார் போர்டு ஏதாவது ஏதோ ஃபயர் ஆச்சு என்னன்னு சொல்லி நீ பார்த்தா தான் தெரியும். இப்போ அந்த வண்டி யாருக்கும் தொந்தரவும் இல்லாமல் நின்றுட்டுருக்காச்சு பார்த்துட்டு.